ஐந்து எழுத்துக்கள் தான் தமிழ் மொழிக்கு சிறப்பான எழுத்துக்கள் இருக்குது. அந்த ஐந்து எழுத்தை வைத்துக்கொண்டு ஒரு மொழி என்று சொல்லுகின்றார்களே இவர்கள் என்று ஏளனமாக சொல்லுகின்றார். என்ன காரணமோ மோதிரியால் 450 ஆண்டுகள் அடிமை வாழ்வு வாழ்ந்த காரணமோ தெரியே இல்லை. எங்களுடைய தாய்மொழிக்கு அவ்வளவு முன்னுரிமை கொடுக்காத ஒரு நிலை இருந்து கொண்டு வந்தது. ஆனால் இன்று தன்னாலே இயங்கக்கூடிய ஒரு மொழி, சோழப்பெருமன்னனுடைய அரசிலே அந்த ராஜகுரு ஒரு முக்கியமான ஒரு ஒரு இடமாக இருந்தது. சங்க இலக்கியங்களை வந்த பின்னர் தான் எல்லோ இந்த உலகமே அறிய வந்தது. ஒரு உலகத்திலே மிகச்சிறந்த ஒரு ஒரு செவ்வியல் மொழி ஆக தமிழ் மொழி இருக்கின்றது, அதற்கேற்ற இலக்கியங்கள் இருக்கின்றன என்பதை அவர்கள் அறியக்கூடியதாக இருந்தது. அப்பர் போன்றவர்களுடைய காலத்திலே அவர்கள் ஆலயத்திலே எல்லாம் தமிழிலே தேவாரம் திருவாசகங்கள் தான் பாடினார்கள். சோழப்பெருமன்னர் காலம் எங்களுக்கு எத்தனையோ நல்ல விடயங்களை எல்லாம் செய்தாலும் மொழியிலே நிறைய சமஸ்கிருத பிறமொழி சொற்கள் வந்து சேரவும், வடநாட்டு பண்பாட்டு குறிப்பாக சமயம் சார்ந்த விடயங்களிலே பல விடயங்களை வடநாட்டிலிருந்து தமிழோடு தமிழ் சமூகத்திலே சேருவதற்கு அந்த காலம்தான் ஒரு வாய்ப்பான காலமாக இருந்தது. தைப்பொங்கல் என்கின்ற அந்த விடயம் தொடர்பாக ஆழமான ஆராய்ச்சி செய்யப்பட்டது. பாணிய கதகனா எழுத்தும் தமிழ் வரிவடவும் ஒன்றுபட்டது. உலகத்திலே 1000 கணக்கான மொழிகள் இருக்கின்றன. ஆனால் எழுத்துடைய மொழிகள் சில மொழிகள் தான். ஜெர்மனியில் அப்படி, சுவிட்சர்லாண்டில் அப்படி, ஜப்பானில் அப்படி, சீனாவில் அப்படி. ஆனால் நாங்கள் தான் இந்த தாளியிலே அடைக்கிற அடக்கம் செய்கிற பண்பாடு சீனாவிலும் கொரியா போன்ற இடங்களில் அது பெரும்பாலும் இல்லை. அவர்களுக்கு பெரிய வியப்பாக இருந்தது. வாசிக்கிற போது சிரிப்பு தான் வந்தது. சில பலாத பிழையாகவும் இருக்கலாம். ஃபேஸ்புக் என்பது ஒரு ஒரு இது, அதை நாங்கள் முகநூல் என்று மொழிபெயர்க்கின்றோம், முகநூல் அல்ல அது. மற்றொரு எழுதுங்கரங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். கடந்த வாரம் எழுதுங்கரங்கள் நிகழ்ச்சியிலே நாங்கள் மொழியும் பிற துறைகளும் என்கிற நூல் தொடர்பாக உரையாடியிருந்தோம். அது மட்டுமல்லாமல் அந்த நூலினுடைய ஆசிரியர் பேராசிரியர் சண்முகதாஸ் அவர்களோடும் நாங்கள் உரையாடியிருந்தோம். அவரோடு உரையாடுகிற போது ஒரு கடல் என்று சொல்லி சொன்னால் கடலினுடைய கரையில் இருந்து கொண்டு அந்த காட்சிகளை பார்ப்பது போல இருந்தது எனக்கு. அப்படி சுவாரஸ்யமான நிறைய விடயங்களை நாங்கள் கதைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த ஜப்பானிய பண்பாடு, அதே நேரத்தில் ஜப்பானிய மொழிக்கும் எங்களுடைய மொழிக்கும் இடையிலான அந்த ஒற்றுமைகள் வேற்றுமைகள் என்று சொல்லி அந்த தொடர்புகள் சார்பாக நாங்கள் உரையாடியிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த வாரத்தினுடைய நிகழ்ச்சியும் அமைய இருக்கிறது. அவரோடு நாங்கள் தொடர்ந்து உரையாட இருக்கிறோம். காத்திரமான பல சுவாரஸ்யமான சம்பவங்களை உரையாடலின் மூலமாக உங்களுடைய இல்லத்திரைக்கு நாங்கள் அழைத்து வர இருக்கிறோம். தொடர்ந்து உரையாடலாம். வணக்கம் சார். வணக்கம். இந்த வாரமும் நாங்கள் கடந்த வாரத்தினுடைய தொடர்ச்சியாகத்தான் உரையாட இருக்கிறோம். கடந்த வாரத்திலே நாங்கள் இந்த ஜப்பானிய பண்பாடு எங்களுடைய பண்பாட்டுக்கு இடையிலே காணப்படுகிற அந்த தொடர்புகள் சம்பவங்கள் தொடர்பாக நாங்கள் உரையாடியிருந்தோம். இந்த ஜப்பானிய பண்பாட்டிலே எங்களுடைய விழாக்கள் விழாக்களை போன்று அங்கேயும் வந்து விழாக்கள் காணப்படுகிறதா? எப்படியான தொடர்புகள் அதற்குள்ளே இருக்கிறது? அதிலே நாங்கள் நவீன விடயங்களை விட்டு பண்டைய இலக்கியங்களிலிருந்து நாம் பெறுகின்ற விடயங்கள் தான். தைப்பொங்கல் என்கின்ற அந்த விடயம் தொடர்பாக ஆழமான ஆராய்ச்சி செய்யப்பட்டது. அதிலே 4 நாட்கள் இங்கே நடைபெறுவது போல அங்கும் பொங்கல், அந்த பொங்கல் அன்று பச்சை சிவப்பு அரிசியும் பயறும் இவை சேர்த்து ஒரு அவையல் குருவல் என்று ஆங்கிலத்திலே அதை மொழிபெயர்ப்பார்கள். அதை பொங்கல் செய்து அவற்றை முதலிலே காகத்துக்கு படைத்து, படைக்கிறதுனா காகத்துக்கு அதை அறிவார்கள், காகத்துக்கு அறிந்து பின்னர் உறவினர்கள் உண்டு மகிழ்வார்கள். அந்த பொங்கல் பொங்கி வருகின்ற பொழுது ஹொங்கரா ஹொங்கரா என்கின்ற ஒலியை அவர்கள் ஏற்படுத்துவார்கள். நாங்கள் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் என்று சொல்கிறது. இந்த பகரம் வந்து ஜப்பானிய மொழியிலே தொடக்க காலத்திலே ஹாவாத்தான் உச்சரிக்கப்பட்டது. அப்போ பொங்கரா ர வந்து லானா அவர்களுடைய மொழியிலே பயன்பாட்டில் இல்லை.
அந்த ல வருகின்ற இடத்துல ரா தான் வரும். அப்போ பொங்கலோ பொங்கல் என்ற அந்தக்கு அதுக்கு நேர் இடையான ஹொங்கரா ஹொங்கரா என்ற ஒலி ஏற்படுத்து. பின்னர் அடுத்த நாள் இந்த இங்கே தமிழ்நாட்டில் இலங்கை போன்ற இடங்களிலே நாங்கள் வைக்கின்ற இந்த பட்டி பொங்கல் மாதிரி அவர்களும் அவர்களுக்கு உதவியாக இருந்த வயல்களிலே வேலை செய்ய உதவியாக இருந்த இந்த மாடுகள் இவற்றுக்கெல்லாம் புதிய அவை இருக்கிற இடங்களை அமைப்பது மாத்திரமல்லாமல் அன்று அதற்கு நீராட்டி நல்ல சாப்பாடு அதெல்லாம் கொடுக்குற ஒரு போக்கும். மூன்றாம் நாள் காணும் பொங்கல்னு சொல்லி போய் இவர்களை சந்திக்கிறது, அந்த சந்திக்கிற அந்த இதுகள் எல்லாம் முன்னாள் நாலாம் நாள். உண்மையில் நாலாம் நாள் காணும் பொங்கல் என்று அவருடைய உறவினர்களுக்கு சென்று பரிசுப் பொருள் கொடுப்பதும் பரிசுப் பொருளை மாற்றிக்கொள்வதும் இப்படியான இந்த நாலு நாளும் தொந்தோயாக்கி அண்டு பழையதை எரித்தல், பிறகு பொங்கல், அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல், அடுத்த நாள் காணும் பொங்கல். இந்த நாலு நாளும் அவர்களுக்கு அது எப்போ நடக்கின்ற என்றால் அவர்களுடைய புத்தாண்டு தொடக்கத்தில் நடக்கும். புத்தாண்டு வந்து ஜனவரி 14 அல்லது 15ஆம் தேதி வரும். எங்களுடைய நாட்கள் அதுதான் அந்த இதுதான் வரும். பெரும்பாலும் 14, 15 அப்போ எங்களுக்கும் பொங்கல். பழைய எங்களுடைய காலக்கணிப்பின்படி புத்தாண்டு ஜனவரி தை மாதத்தில் தான் பிறக்கிறது என்று இவர்களுக்கு புத்தாண்டு அதாகத்தான் இருந்தது. ஆனால் பின்னர் இந்த சர்வதேச நாட்காட்டியை அவர்கள் ஏற்றுக்கொண்ட பின்னர் இதை சிறிய புத்தாண்டு அன்று சொல்வார், லிட்டில் நியூ இயர்னு சொல்லி. அந்த சிறிய புத்தாண்டு அன்று இப்பொழுது கொஞ்சம் அதை அருகி கொண்டு வருது அந்த வழக்கம். தொழில் செய்பவர்கள் எல்லோரும் தங்களுடைய பண்பாட்டு உடையில் கிமோனோ தரித்து தான் அவர்கள் எல்லோரும் தங்களுடைய பணியகத்துக்கு செல்வார்கள். அதை லிட்டில் கொஷோகத்ஸு என்று சொல்லி ஜப்பானிய மொழியிலே சொல்லுவாங்க, சிறு புத்தாண்டு. அப்போ இந்த தைப்பொங்கல் ஒரு வகையிலே இந்த இரண்டு பண்பாட்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்கின்றது என்பதை காட்டுகின்றது. அதை விட வேறு வேறு அதாவது மலை வணக்கம் பண்டைய எங்களுடைய அதாவது எங்களுடைய திராவிட மக்கள் அவர்களுடைய பண்பாடு பெருங்கற் பண்பாடு என்று சொல்லி அது உலகமெல்லாம் இருக்கின்றதா. ஆனால் இந்த பகுதியிலே அது வந்தது கிறிஸ்துவுக்கு முன் 5ஆம் நூற்றாண்டு அளவிலே தமிழ்நாட்டுக்கு பெருங்கற் பண்பாடு வந்து விட்டது. அந்த பெருங்கற் பண்பாடோடு தான் அரிசி மற்றது ஏனைய சில பண்பாட்டு விடயங்கள் எல்லாம் வந்து சேர்ந்தன. அந்த பண்பாட்டு விடயங்களிலே மலைவணக்கம் உண்டு. அந்த மலைவணக்கம் பற்றி அவருடைய இலக்கியம் மன்யோஷுவிலே விரிவாக கூறப்படுகின்றது. நான் எங்களுடைய பண்டைய இலக்கியங்களிலிருந்து மலைவணக்கம் தொடர்பான பல தரவுகளையும் அவர்களுடைய இலக்கியத்திலிருந்து பல தரவுகளையும் எடுத்து ஒரு பெரிய கட்டுரை ஒன்று எழுதியிருக்கின்றேன். இந்த மாதிரி பண்டைய ஜப்பானிய தமிழ் மக்களிடையே மலைவணக்கம் இருந்தது என்று சொல்லி. இதை விட அவர்களுடைய எங்களுடைய தமிழ்நாட்டிலே ஆதிச்சநல்லூர் கடலூர் சானூர் போன்ற இடங்களிலே பெருந்தொகையான தாளியிலே புதைக்கப்பட்ட அந்த இவைகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அது ஒரு தனியான ஒரு பண்பாடு, பெருங்கற் பண்பாட்டோடு சேர்ந்தது தான். அத்தகைய தாளியில் புதைக்கிற பழக்கம் ஜப்பானிலும் அந்த கியூஷு நரா போன்ற பெரிய இப்பொழுது பெரிய பட்டணங்களாக இருக்கின்றன. அவர் அங்கே நடைபெற்ற தொல்பொருள் ஆராய்ச்சியிலே இந்த தாளிகள் எல்லாம் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த தாளியிலே கிறுக்கல் எழுத்துக்களும் எழுதப்பட்டிருந்தன. அந்த கிறுக்கல் எழுத்துக்களை எடுத்து இங்கே ஆதிச்சநல்லூர் போன்ற இடங்களிலே இருக்கின்ற அந்த தாளிகளில் எழுதப்பட்டுள்ள பானைகளில் எழுதப்பட்ட எழுத்துக்களையும் எடுத்து ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது 500 எடுத்து பார்த்த பொழுது ஏறக்குறைய 480 மேற்பட்ட எழுத்துக்கள் ஒற்றுமை உடையனவா. பேராசிரியர் ஓனும் அதை எடுத்து எழுதியிருந்தார். தமிழகத்திலிருந்து பேராசிரியர் ராஜன், பேராசிரியர் குருராஜராவ் கர்நாடக தேசத்திலிருந்து வந்தார். எங்களுடைய டாக்டர் ரகுபதி என்று எங்களுடைய பல்கலைக்கழகத்திலே இருந்தவர் இப்பொழுது நோபையில் இருக்கின்றார். அவர் எல்லோரும் அங்கே வந்தார்கள். டோக்கியோவுக்கு வந்து இந்த ஆய்விலே ஈடுபட்டார்கள். அவர்களுக்கு பெரிய வியப்பாக இருந்தது. இப்படி ஏனென்றால் இந்த தாளியிலே அடக்கம் செய்கிற பண்பாடு சீனாவிலும் கொரியா போன்ற இடங்களில் அது பெரும்பாலும் இல்லை.
அப்போ இந்த பண்பாடு தமிழ்நாட்டில் இருந்து தான் வந்திருக்க வேண்டும் என ஜப்பானிய பேராசிரியர்களே சொல்லுகின்றார்கள். அதுக்கு வர வர நிறைய விடயங்கள் இருக்கு, அதை சொன்னால் நேரம் போயிடும். கதைச்சுக்கொண்டிருக்கீங்களா? அப்படியே சுவாரஸ்யமாக இருக்குது. இந்த ஜப்பானை பற்றி நிறைய கதைச்சிட்டோம். இருந்தாலும் நாங்கள் கட்டுரைகள் வாயிலாக படிக்கிற போது நாங்கள் அறிந்து கொண்டு இந்த ஜப்பானில் வந்து அவர்களுடைய பாரம்பரிய மொழி கல்விக்கு வந்து முன்னுரிமை கொடுப்பார்களாம். அவர்களுடைய அந்த சிறுவர்களுக்கான பழக்க வழக்கங்களை பற்றியெல்லாம் நிறைய பேசுவார்கள். எப்படி அங்கே மாணவர்கள் வந்து தங்களுடைய மொழிக்கு முன்னுரிமை கொடுக்கிறார்கள்? எப்படியான போக்கு அங்கே இருக்கிறது எங்களுடன் ஒப்பிடுகின்ற போது? தாய்மொழி கற்றல் என்பது நாங்கள் பல நாட்டவர்களிடமிருந்து கற்க வேண்டியிருக்கின்ற நினைக்கின்றேன். ஏனென்றால் நாங்கள் தாய்மொழி கல்வியை அவ்வளவு பெரிதாக மதிப்பவர்களாக இல்லை என்று சொல்ல வேணும். தாய்மொழியிலே கற்ற ஒருவன்தான் ஏனைய விடயங்கள் பற்றி அவன் எண்ணவும் அந்த எண்ணத்தை செயல்படுத்தவும் கூடியவனாக இருப்பான். பிற மொழிகளில் எழுதி ஒன்றும் சாதிக்க முடியாது. ரவீந்திரநாத் தாகூர் ஆங்கிலத்திலே மிகச்சிறந்த கவிதைகளை எல்லாம் எழுதினவர். ஆனால் நோபல் பரிசு கொடுக்க பார்த்த பொழுது அவரை விட வேற ஒருவருக்கு அந்த நோபல் பரிசு கிடைத்தது. காரணம் என்னவென்றால், ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய கவிதைகள் எல்லாம் ஆங்கிலத்திலே தான் இருந்தன. அதற்கு பின்னர் தாகூர் வங்காள மொழியிலே மிகச்சிறந்த கவிதைகள் எழுத தொடங்கினார். அதுவும் அங்கே சலித் பாஷா சாது பாஷான்னு ரெண்டு, ஒரு சலித் பாஷா உயர்ந்த பேச்சு மொழி, சாது பாஷா அந்த சாது பாஷாவிலே எழுதினார். அப்படி எழுதிய பொழுது அந்த கவிதைகள் ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்க்கப்பட்டன. நோபல் பரிசு தேடி வந்தது தாகூர். தாய்மொழி நன்றாக கற்றிருந்தால் அது உலகத்திலே பல நாடுகளில், ஜெர்மனியில் அப்படி, சுவிட்சர்லாண்டில் அப்படி, ஜப்பானில் அப்படி, சீனாவில் அப்படி. ஆனால் நாங்கள் தான் என்ன காரணமோ தெரியாது, 450 ஆண்டுகள் அடிமை வாழ்வு வாழ்ந்த காரணமோ தெரியவில்லை, பிற மொழிக்காரராலே நாங்கள் ஆளப்பட்டதுனால அந்த மொழிகளில் ஈடுபாடு வந்த காரணமோ எனக்கு தெரியவில்லை, நாங்கள் எங்களுடைய தாய்மொழிக்கு அவ்வளவு முன்னுரிமை கொடுக்காத ஒரு நிலை இருந்து கொண்டு வந்தது. ஆனால் இன்று அந்த எண்ணம் திரும்ப வரத் தொடங்குகின்றது. அதாவது தாய்மொழி கல்வி மிக வேண்டியது. அதை கற்றால்தான் ஒரு பிள்ளை பிற மொழிகளை அறிந்து கொள்வதற்கும் சுயமாக சிந்திப்பதற்கும் எண்ணுவதற்கும், என்ற தாய்மொழி தான் சுயமாக எண்ணுவதற்கு உதவி, தன்னை அறிந்து கொள்வதற்கு, தன்னை அறிந்து கொள்வதற்கு உண்மை. இந்த தமிழுக்கும் தமிழ் பிராமி எழுத்துக்களுக்கும் இடையில் என்ன தொடர்புகள் இருக்குது? ஏனென்றால் இப்போ நாங்கள் எங்களுடைய பிரதேசங்களை பார்த்தோமாக இருந்தால் வெள்ளாவளியிலே வந்து பிராமி சாசனங்கள் இருக்கிறது. அவற்றை பார்க்கிற போது இவர் சொல்கிறார்கள் இதெல்லாம் தமிழ் பிராமி, தமிழினுடைய தொன்மம் என்ற ஒரு வழக்கம் இருக்கிறது. ஆனால் அதனுடைய விளக்கம் வந்து எங்களுக்கு தெளிவாக இல்லை. அது என்னவாக இல்லை? அதாவது எழுத்து பின்னாலே தான் வந்தது. உலகத்திலே 1000000 கணக்கான மொழிகள் இருக்கின்றன. ஆனால் எழுத்துடைய மொழிகள் சில மொழிகள் தான். காரணம் என்னவென்றால் எழுதுகின்ற பாரம்பரியம் பின்னாலே தான் வந்தது. அந்த எழுதுகின்ற பாரம்பரியம் வந்த பொழுது ஒவ்வொருவர் சில சில குறியீடுகளை அவர்கள் பயன்படுத்த தொடங்கினார்கள். அசோக சக்கரவர்த்தி வடநாட்டிலே அவர் ஒரு பிராமி எழு அந்த அந்த அதற்கு பிராமி எழுத்தண்டு அவர்கள் பெயரிட்டார்கள். அந்த பிராமி எழுத்தினை எழுதினார். கிறிஸ்துவுக்கு முன் 300 ஆண்டு அளவில் இங்கே உள்ள சேர சோழ பாண்டியர்கள் பற்றிய விடயங்களை அசோகன் தன்னுடைய கல்வெட்டுக்களிலே குறிப்பிட்டிருந்தான். அந்த கல்வெட்டுக்களிலே அவர் பயன்படுத்திய அந்த வரிவடிவங்கள் பின்னர் தமிழ்நாட்டிலே இந்த அவர்களுடைய ஆட்சி பரவத் தொடங்கிய பொழுது அந்த அவர்களுடைய அந்த விடயங்களை தமிழ்நாட்டிலே எழுதத் தொடங்கிய பொழுது தமிழ்நாட்டுக்கு ஏற்ற வகையில் அந்த வரிவடிவங்களை மாற்ற வேண்டிய தேவை ஏற்பது, அதான் தமிழ் பிராமி என்று. ஆனால் எழுத்துக்களுக்கு எல்லாம் அடிப்படையில் ஒரு ஒற்றுமை இருக்கின்றது, ஒரு பொது எழுத்திலே இருந்து வந்திருக்கின்றது என்பதை உலக எழுத்துக்களை எல்லாம் எடுத்து பார்த்து ஆராய்கின்ற பொழுது ஒரு ஓரளவுக்கு விளங்கும். ஆனால் தீவிர ஆராய்வின் மூலம் பார்த்தால் அது ஒரு வடிவத்திலே இருந்து பிறந்திருக்கிறது என்பது தெரியும். ஜப்பானிய மொழி சித்திர எழுத்து, சீன எழுத்தை அவர்கள் எடுத்து, ஆனால்
அவர்களுடைய மொழி அவர்களுடைய எழுத்து என்று சொல்லி மூன்று வகையான எழுத்து ஜப்பான் மொழியில் இருக்கின்றது. ஒன்று ஹிரக்கனா, கத்தக்கனா, மற்றது கஞ்சி என்று. கஞ்சி வந்து ஜப்பானிய சீன வரி வடிவத்தை பயன்படுத்தி எழுதுகின்றது. ஹிரகன வந்து பிறமொழியினை எழுதுகின்ற பொழுது ஒரு எழுத்து. கத்தக்கனா தான் அவர்களுடைய சொந்த எழுத்து. அந்த கத்தக்கனா எழுத்துக்களை பார்த்தால் பேராசிரியர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் பல ஆண்டுகளுக்கு முன்னே சொல்லியிருந்தார், இந்த கத்தக்கனா ஜப்பானிய கத்தக்கனா எழுத்தும் தமிழ் வரிவடிவும் ஒன்றுபட்டது. அது தமிழ் வரிவடிவத்திலிருந்து தான் போயிருக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார். நான் ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கான விடையும் இங்கே சேர்ந்திருக்கிறது. நிறைய விஷயத்தை கதைக்கிறோம். இப்படி இருக்க இந்த பிராமி எழுத்துக்கள், தமிழ் பிராமி என்று நீங்கள் தந்த அந்த விடையை போல, ஆரியமொழியில் அதாவது அசோகன் வந்து இந்த தமிழ் பிராமி சார்ந்த எழுத்துக்களை அங்கே எழுதியிருக்கிறார், இந்த கதைகளை அங்கே எழுதியிருக்கிறார். அதாவது தென்னிந்தியா சார்ந்த மன்னர்கள் சார்ந்த கதைகளை அவர் தன்னுடைய பிராமி எழுத்துல எழுதியிருக்கிறார். பிறகு வந்து தென்னிந்தியாவில் அது பரவ தொடங்கிய போது எங்களுக்கு ஏற்ற வகையிலே அவர்கள் எழுதி கொண்டார்கள். இப்படியாக இந்த மொழி என்பது ஒரு மொழியிலே இருந்து இன்னொரு மொழிக்கு மாற்றப்படுது, அதாவது கலப்பு என்று சொல்லி நாங்கள் குறிப்பிடலாம். நாங்கள் கடன் வாங்கி பயன்படுத்துவதைப் போல அல்லது சொருகிக் கொள்வதைப் போல, இப்படியே சொருகிக் கொண்ட மொழிகளிலே சமஸ்கிருதமும் ஒன்றாக இருக்கிறது என்று இன்றைக்கு வந்து இதன்பால் ஒரு பரவலான கவனம் வந்து குவிய தொடங்கி இருக்கிறது. இந்த காலப்பகுதியிலே எப்படி தமிழுக்குள்ளே சமஸ்கிருதம் வந்து கலந்து கொண்டது? சமஸ்கிருத மொழி பண்டை காலத்திலிருந்தே, காரணம் என்னென்றால் ஒரு கண்டத்துக்குள்ளே இந்த இரண்டு மொழிகளும் இருக்கின்றன. தமிழ்மொழி ஒரு பண்டைய இலக்கியத்தை கொண்டிருக்கின்றது. சமஸ்கிருத மொழி எவ்வாறு பண்டைய மொழி இலக்கியத்தை கொண்டிருக்கின்றதோ அதே போல இருக்கின்றது. அதனாலே இந்த கற்றவர்கள் இந்த மொழிகளை கற்கின்ற விடயம் அது பண்டை காலத்திலிருந்து இருந்து வருகின்றது. மேலத்தை வடநாட்டு இலக்கியங்களையும் வடநாட்டு மொழியையும் அறிந்த பலர் தமிழ்நாட்டில் இருந்தார். இப்போ அவர்கள் தங்களுடைய இலக்கியங்களை அமைக்கின்ற பொழுது அந்த வடமொழி சொற்களையும் தங்களுடைய இதிலே சேர்க்கின்ற ஒரு போக்கு இருந்தது. அதாவது நேரடியாக அந்த சொற்களை சேர்க்காவிட்டாலும் ஒரு தமிழ் ஒலி வடிவம் கொடுத்து அதை அமைத்து கொண்டு வருகின்ற போக்கு காணப்பட்டது. இது உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளிலையும் காணப்படுகின்ற ஒரு போக்கு. ஒரு மொழியோடு தொடர்பு வருகின்ற பொழுது அந்த மொழியிலிருந்து சில சொற்களை தேவை கருதி, இப்பொழுது தொழில்நுட்பம் பெருகி வருகின்ற பொழுது நாங்கள் பல சொற்களை கட்டாயம் கடன் வாங்கி ஆக வேண்டியிருக்கின்றது. ஏனென்றால் அதனுடைய தேவை இருக்கின்றது. சில பலர் பிழையாகவும் இருக்கலாம். ஃபேஸ்புக் என்பது ஒரு இது, அதை நாங்கள் முகநூல் என்று மொழிபெயர்க்கின்றோம். முகநூல் அல்ல அது. ஃபேஸ்புக்கை நாங்கள் டிரான்ஸ்லேட் பண்ண மொழிபெயர்க்க கூடாது. ஆனால் அப்படியான செயற்பாடுகள் நடைபெற்று வருகின்ற பொழுது இந்த சமஸ்கிருத சொற்கள் சில தமிழ் வடிவத்திலே சங்க இலக்கியங்களிலும் கூட சில சில சொற்கள் வந்து சேர்ந்தன. ஆனால் பிறகு காலம் செல்ல செல்ல அரசியல் காரணிகளாலும் பொருளாதார காரணிகளாலும் வேறு பல காரணங்களினாலும் இந்த வடமொழி சொற்கள் பலவும் வடமொழி பண்பாடு பரவவும் பல சொற்கள் வர வந்து சேர தொடங்க. நீங்கள் உங்களுடைய அந்த புத்தகத்திலே கூட குறிப்பிட்டிருந்தீர்கள், சமஸ்கிருதம் வந்து தேவ பாஷை என்று அழைக்கப்பட்டதாகவும், அந்த கமலாம்பால் சரித்திரத்திலே ஒரு இடையச்சிறுவன் வந்து தின்கிறது ஓஸ்டு ஓஸ்டு என்று குறிப்பிட்டதாகவும் கூட வாசிக்கிற போது சிரிப்பு தான் வந்தது. ஆனால் இப்படி ஒரு மொழி இன்னொரு மொழியிலே கலக்கிற போது அது அந்த தாய்மொழிக்கு வந்து பாதிப்பாக இருக்கும். ஆரோக்கியமான விடயமா அது? அப்படி அது பெரிய பாதிப்பு. என்ன நடந்ததென்றால், ஒரு காலகட்டத்திலே இந்த வடமொழியினுடைய பெருக்கம் அதிகரிக்க அதிகரிக்க ஒரு கட்டத்தில் தமிழ்மொழி வடமொழியிலிருந்து பிறந்தது என்கின்ற ஒரு கருத்து உண்டாக தொடங்கியது. ஒரு கட்டத்தில் தமிழ்மொழிக்கும் வடமொழிக்கு தமிழ்மொழி ஈடானது அல்ல என்று சொல்லுகின்ற ஒரு போக்கு கூட வர தொடங்கியது. ஐந்து எழுத்தாலான ஒரு பாடை என்று சொல்லி ஒரு இலக்கணக்காரர் சொல்லுவார், ஐந்து எழுத்துக்கள் தான் தமிழ்மொழிக்கு சிறப்பான எழுத்துக்கள் இருக்குது, அந்த ஐந்து எழுத்தை வைத்துக்கொண்டு ஒரு மொழி என்று சொல்லுகின்றார்கள் இவர்கள் என்று ஏளனமாக சொல்லுகின்றார். ஐந்து எழுத்தாலான ஒரு பாடை என்று. ஆனால் அவர் சரியாக ஒரு பிழையான கருத்தை சொல்லிவிட்டார்.
அப்படி போகின்ற ஒரு காலகட்டத்திலே ராஜரா சோழப்பெருமன்னர் காலம் எங்களுக்கு எத்தனையோ நல்ல விடயங்களை எல்லாம் செய்தாலும் மொழியிலே நிறைய சமஸ்கிருத பிறமொழி சொற்கள் வந்து சேரவும் வடநாட்டு பண்பாட்டு குறிப்பாக சமயம் சார்ந்த விடயங்களிலே பல விடயங்களை வடநாட்டிலிருந்து தமிழோடு தமிழ் சமூகத்திலே சேருவதற்கு அந்த காலம்தான் ஒரு வாய்ப்பான காலமாக இருந்தது. அந்த வகையில் ஒரு கட்டத்தில் தமிழ்மொழி வடமொழியை சார்ந்தது, வடமொழியிலிருந்தான் வந்தது என்கின்ற ஒரு எண்ணம் பெருவாரியாக அமைய தொடங்கியது. இந்த வேளையிலே தான் பிஷப் கால்வெல் திராவிட மொழிகளின் ஒப்பியல் ஆய்வு என்கின்ற ஒரு நூலை வெளியிட்டார். அந்த நூலை வெளியிட்ட பொழுது அவர் தமிழ்மொழி தன்னாலே இயங்கக்கூடிய ஒரு மொழி, அது வடமொழியிலிருந்து பிறந்த ஒரு மொழி அல்ல என்பதற்கு வேண்டிய ஆதாரங்கள் சான்றாதாரங்களை தன்னுடைய நூலிலே ஆங்கிலத்திலே அதை எழுதியிருந்தார். ஒரு பெரிய நூல். அந்த நூலிலே இதனை மிக தெளிவாக எழுதியிருந்தார். திராவிட மொழிகள் என்று ஒரு ஒரு தனி குடும்ப மொழி இருக்கின்றது. மேலத்தைய மொழிகள் இந்தோ யூரோப்பிய ஐரோப்பிய மொழிகள். இந்தோ ஐரோப்பிய மொழிகளுக்கும் திராவிட மொழிகளுக்கும் பெரும் வேறுபாடுகள் இருக்கின்றன. அந்த வேறுபாட்டிலே ஒன்று, திராவிட மொழிகள் எல்லாமே எழுவாய், சேப்படு பொருள், பயனிலை என்ற மூன்று அடிப்படையில்தான் வாக்கியங்கள் அமையும் இந்த மொழிகளிலே. ஆனால் மேலத்தைய இந்தோ ஐரோப்பிய மொழிகளிலே அப்படி அல்ல, அது மாறி அமையும். எப்படி என்றால், எழுவாய், வினை, சேப்படு பொருள், சேப்படு பொருள். இந்த அடிப்படையை பார்த்தோன்ன உலகத்திலே உள்ள மொழிகளையே ரெண்டாக பிரிக்கலாம் இந்த வாக்கிய அடிப்படையிலேயே. அந்த மாதிரியான இந்த வேறுபாடுகள் எல்லாம் எடுத்து காட்டி தமிழ் வடமொழியிலிருந்து பிறந்த ஒரு மொழி அல்ல, எனக்கு எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இடர் ஏற்பட்டது என்ன என்றால், மேலத்தேயத்திலிருந்து வந்த அறிஞர்கள் எல்லோருமே சமஸ்கிருத மொழியை கற்றும் அந்த சமஸ்கிருத இலக்கியங்களை எல்லாம் எடுத்து மேலத்தேயத்து கொண்டு போனார்கள். அப்படி கொண்டு போன காரணத்தினாலே சமஸ்கிருத மொழி ஒரு செவ்வியல் மொழி, ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அவர்கள் இந்த தமிழ் மொழியை திராவிட மொழிகளை கற்கவில்லை, தமிழ் மொழியிலே உள்ள இலக்கியங்களை அவர்கள் அறியவில்லை. தமிழ் மொழியில் உள்ள இலக்கியங்கள் பத்தாம் நூற்றாண்டுக்கு பின்னர் தான் வந்தது என்று கால்வேலே சொல்லியிருக்கார். அவருக்கு அது கிடைக்கல. சங்க இலக்கியங்களை வந்த பின்னர் தான் எல்லோ இந்த உலகமே அறிய வந்தது. ஒரு உலகத்திலே மிகச்சிறந்த ஒரு ஒரு செவ்வியல் மொழி ஆக தமிழ் மொழி இருக்கின்றது, அதற்கேற்ற இலக்கியங்கள் இருக்கின்றன என்பதை அவர்கள் அறியக்கூடியதாக இருந்தது. அந்த வகையில் இந்த ஒரு கட்டத்தில் தமிழ்மொழி தனித்து இயங்கக்கூடிய மொழி, அதற்குரிய எல்லா குணங்களும் அந்த மொழியிலே இருக்கின்றன என்று சொன்ன பின்னர் தான் இந்திய அரசு தமிழ் ஒரு செவ்வியல் மொழி என்று 2000 ஆண்டுக்கு பிறகுதான் அவர்கள் அதை கூறினார்கள். உண்மையிலே தமிழ் எப்பவோ ஒரு செவ்வியல் மொழியாக இருந்தது. ஆனால் இன்னொரு விடயம், நாங்கள் இதை சாபம் என்று குறிப்பிடுவதா அல்லது முன்னேற்றமான விடயம் என்று குறிப்பிடுவதா என்பது கூட தெரியாமல் இருக்கிறது. எங்களுடைய ஆலயங்களை பொறுத்தவரைக்கும் நாங்கள் ஆலயங்களிலே சமஸ்கிருதத்தில் தான் நாங்கள் பூசைகளை செய்கிறோம். இதுவும் வந்து இந்த நீங்கள் சமயம் சார்ந்து இயங்குபவர் என்பதனால் இதனை நான் குறிப்பிடுகிறேன். எங்களுடைய திருவார திருவாசக திருப்பதிகங்கள் தான் எங்களுடைய மூலமாக இருந்திருக்கிறது. அந்த மரபை கூட நாங்கள் இன்றைக்கு ஆலயங்களிலே தமிழிலே பூசி வழிபாடுகள் மேற்கொள்ளக்கூடிய அந்த வழிமுறைகளை கூட நாங்கள் பின்பற்ற முடியாத ஒரு நிறைய காலம் அப்படியே தள்ளி வந்துட்டு அதை நாங்கள் சீர்திருத்த முடியுமா என்பது ஒரு வினாவாகத்தான் இருக்கிறது. சோழர்களுடைய சோழப்பெருமன்னனுடைய காலத்துக்கு முன்னர் அப்பர் போன்றவர்களுடைய காலத்திலே அவர்கள் ஆலயத்திலே எல்லாம் தமிழிலே தேவாரம் திருவாசகங்கள் தான் பாடினார்கள். எல்லாம் ஆனால் சோழர் காலத்திலே இந்த அந்தணர்கள் பிராமணர்களால் அவர்களுடைய பண்பாடு அரசியல் சார்ந்ததாக அமைந்தது என்றால், அரசிலே சோழப்பெருமன்னனுடைய அரசிலே அந்த ராஜகுரு
ஒரு முக்கியமான ஒரு ஒரு இடமாக இருந்தது, ஒரு அரசியல் அமைப்பாகவும் இருந்தது. அதனாலே வந்த பல மரபுகள், சமய நடைமுறைகள் இவை வளர்ந்து வளர்ந்து அவை முற்றாக சேர்ந்து இன்றைக்கு மாற்றம் அடைந்து விட்டது. இப்படியே இந்த நிகழ்ச்சியை அடுத்த நிகழ்ச்சிக்கும் கொண்டு போகலாம் மாதிரி தான் இருக்குது. நிறைய விஷயத்தை கதைக்கலாம் மாதிரி இருக்குது. ஆனால் நேரத்தை கருத்தில் கொண்டு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை இதோடு நிறைவு செய்து கொள்ள இருக்கிறோம். இன்றைக்கு எங்களோடு பேராசிரியர் இணைந்திருந்தார். பல நல்ல பல விடயங்களை நாங்கள் அவர் மூலமாக உரையாடி அறிந்திருக்கக்கூடியதாக இருந்தது. மிக்க நன்றி சார், உங்களுடைய இந்த நேரத்தை ஒதுக்கி இங்கே நீங்கள் வருகை தந்து எங்களோடு காத்திரமான நிறைய நல்ல விஷயத்தை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறீங்கள். இதே மாதிரி நாங்கள் எதிர்காலத்தில் இன்னும் பல நிகழ்ச்சிகள் உங்களோடு உரையாட ஆவலாக இருக்கிறோம். மிக்க அன்பும் நன்றியும். நன்றி, வணக்கம். இன்றைய எழுதுங்கரங்கள் நிகழ்ச்சியிலே நாங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய தகைசார் வாழ்நாள் பேராசிரியர் A.Sanmugathas அவர்களோடு உரையாடியிருந்தோம். காத்திரமான பல விடயங்கள் தொடர்பாக நிறைய விஷயத்தை நாங்கள் கதைச்சிருந்தோம். இதே மாதிரி மற்றொரு எழுதுங்கரங்கள் நிகழ்ச்சியினூடாக இன்னும் ஒரு நூலோடும் இன்னும் ஒரு நூல் ஆளுமையோடும் உங்களை சந்திக்கின்ற வரையிலே விடைபெற்றுக் கொள்கிறோம்.